இனியும் தாமதிக்க வேண்டாம். டிஜிபி போட்ட அதிரடி உத்தரவு. சிறுத்தைகள் ஓட்டம். ஆரணியில் நடைபெற்ற சம்பவம் தமிழக காவல்துறை வரலாற்றில் கரும்புள்ளியாக பார்க்கப்படுகிறது. காவல் நிலையம் எதிரே சென்று காவல் நாயே வெளியே வாடா என எச்சரிக்கை விடுக்கும் அளவிற்கு தமிழக காவல்துறை மீது மதிப்பு குறைந்து போய்விட்டதா என பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் ஆவேசம் அடைந்தனர். ஏற்கனவே பாஜக தொடங்கி அதிமுக என பல அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக உள்ளதாக குற்றம் சுமத்தி வரும் வேளையில் நேற்று முன்தினம் காவல் நாயே என பிசிக மாவட்ட செயலாளர் கோஷம் போட்டு காவல் நிலையம் எதிரே ஊர்வலம் நடத்தியது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது என பொதுமக்களை பேச தொடங்கின. இதையடுத்து இந்த விவகாரம் காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபுவிற்கு செல்ல உடனடியாக குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்களை 24 மணி நேரத்தில் கைது செய்ய வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவு சென்றிருக்கிறது. முதல்வர் தரப்பிலும் அதற்கு பச்சை கொடி காட்ட உடனடியாக களத்தில் இறங்கியது திருவண்ணாமலை காவல்துறை. தேடப்படும் நபர்கள் என விசிக மாவட்ட செயலாளர் அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட தலைமறைவான நபர்கள் பட்டியலை வெளியிட்டதோடு இல்லாமல் உடனடியாக ஊர்வலம் வந்தபோது கோஷம் போட்ட நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் நடவடிக்கைகள் துரிதமாக இறங்கியிருக்கிறது காவல்துறை. வழக்கமாக காவல் நிலையம் சென்று பேசும் விசிக மேல்மட்ட பொறுப்பாளர்கள் தொடங்கி இந்த விஷயத்தில் அமைதியாகிவிட்டார்கள். அதற்கு முக்கிய காரணம் தமிழக டிஜிபி போட்ட அதிரடி உத்தரவுதான் என்று கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் ஏதேனும் அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டால் உடனடியாக தனக்கு தெரிவிக்கவும் என சைலேந்திரபாபு உத்தரவு போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பல சிறுத்தைகள் பதுங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அக்கட்சியின் மேலிடமோ இந்த விவகாரத்தை தற்போது அமைதியாக கடக்க நினைத்தோம், தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் மற்றும் காவல்துறை இடையே உரசல்கள் உண்டாவது வழக்கம். ஆனால் எந்த அரசியல் கட்சியும் தற்போதைய சமூக வலைதளங்கள் பிரபலமடைந்த காலகட்டத்தில் காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களை காவல் நாயே என அழைத்தது கிடையாது. இது ஒட்டுமொத்த இந்திய காவலர்களுக்கே விடப்பட்ட சவாலாக தேசிய ஊடகங்களிலும் செய்திகள் வெளியானது. இந்த சூழலில்தான் இந்த விவகாரத்தில் அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறது தமிழக காவல்துறை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.